திருப்பூர் மாவட்டத்தில் 75,000 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி நடக்கிறது. மழை பெய்யாமல் கோடை வெயில் வாட்டியதால் தென்னை சாகுபடி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளா வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிக அளவு உள்ளது. இதனால் தென்னையில் பூப்பிடிப்பும் இல்லை, காய்பிடிப்பும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் கடந்த ஆண்டு போதிய மழை பற்றாக்குறையா பெய்ஞ்சது, இந்த ஆண்டு முற்றிலுமாக மழைப்பொழிவு, இந்த நம்ம உடுமலைப்பாட்டை மரத்துக்குளம் பகுதியில மழைப்பொழிவு இல்ல. நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்துல எங்க மாவட்டத்தை உடுமலை மரத்துக்குளம் தாலுக்காத வறட்சி பகுதியை அறிவிக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரும் நமது உடுமலை கோட்ட அளவிலான கூட்டத்திலையும் கோரிக்கையை வச்சோம், மனுவாவும் கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா மழை இல்லாத காரணத்தினால தென்னை விவசாயம் மிகப்பெரிய பாதிப்பை சென்றுள்ளது. மேலும் தேங்காய்க்குரிய விலை கிடைக்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 150 ரூபாய் கொப்பரை விற்பனை செய்யப்பட்ட கொப்பரை இப்பொழுது வெறும் 80 ரூபாய், 82 ரூபாய்க்கு கொப்பரை விற்பனை செய்யப்படுகிறது. நேபிட் மூலமாக மத்திய அரசு வாங்கும் கொப்பரை 150 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொப்பரையை உற்பத்தி செய்து விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. மடத்துக்குளம் வட்டாரத்தில் தென்னை சாகுபடி பிரதானமாக உள்ளது. இப்பகுதியில் நீண்டகால பயிராக 1000 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது. தற்போது தென்னையில் பல்வேறு நோய் தாக்குதல் பரவி வருகிறது. கேரளா கோட்டையம் பகுதியில் துவங்கிய வாடல் நோய் திருப்பூர் மாவட்டத்திலும் வேகமாக பரவி வருவதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் 75,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த தென்னை சாகுபடியிலே வாடல் நோய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தென்னை விவசாயிகளுடைய மகசூலை மிகப்பெரிய அளவு இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதற்கு மாநில முதல்வர் அவர்கள் 14 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்குவேன் என்று தேர்தலுக்கு முன்னாலே அறிவித்தார். அந்த அறிவிப்பிலே இடுபொருட்கள் வழங்குவதாக வேளாண்மை துறையிலே, தோட்டக்கலை துறையிலே அதிகாரிகள் கூறுகிறார்கள். இடுபொருட்களால் எந்த பயனுமே கிடையாது. நோய்வாய்ப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு மரத்திற்கு குறைந்தது ஒரு விவசாயிக்கு ஒரு மரத்தை அப்புறப்படுத்தி மறுநடவு செய்வதற்கு 3000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. அந்த பணத்தை பணமாக வழங்கி தென்னங்கன்னை மறுநடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்கான உரிய மருந்துகளை, இயற்கை மருந்துகளையும் மருந்துகளையும் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். மேலும் வறட்சியா இருக்கின்ற இந்த பகுதியில் தென்னை விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும். தென்னையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம், மாநில அரசும், மத்திய அரசும் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும். இந்நோய் தாக்கிய மரங்களின் வேர்பகுதி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. காய்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் குறைகிறது. அனைத்து வயது மரம், மண், வீரிய ஒட்டு மற்றும் நாட்டு ரகங்களிலும் நோய் தாக்கம் அதிக அளவு காணப்படுகிறது. ஆரம்ப நிலையில் 35% மற்றும் நோய் முற்றிய நிலையில் 85% மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதனால் தென்னை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நோய் தாக்கிய தென்னையை காப்பாற்ற முடியாமல் வேரோடு வெற்றி அகற்றப்படுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவும் ஏற்படுகிறது. தேங்காய் எண்ணெயை மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளில் வழங்குவேன் என்று கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிவித்தார்கள். பரிச்சயத்தமாக 5 மாவட்டங்களிலே வழங்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு ரேஷன் கடையிலும் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படவில்லை. சத்துணவு கூடங்கள் மற்றும் அனைத்து அரசு சார்ந்த உணவகங்களிலே தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசு பாரத் தேங்காய் எண்ணெயை வெளியிட ஆவணம் செய்ய வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். அப்போதுதான் தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும். தென்னை விவசாயம் காப்பாற்றப்பட்டால் மட்டுமே இந்த திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் ஜீவாதாரமும் வளரும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு, தென்னைக்கு பாதுகாப்பு வழங்க மாநில அரசு உரிய நடவடிக்கை மிக விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழக சட்டசபை தேர்தல் பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலின் தென்னை விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை உடனே அமல்படுத்த வேண்டும். திருப்பூர், கோவை மாவட்ட தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.